டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து வரப்போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ டெட் எக்ஸாம் தான் நம்ம டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ண போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ இது பேப்பர் டூக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நீங்கள் ஏன் வந்து இன்னும் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ இப்போது அதுக்கான ஸ்கெடியூல் ரெடி. டெட் பேப்பர் டூக்கு நான் எப்படி வந்து 60 ஸ்கெடியூல் நான் போட்டு கொடுத்தனோ அதே மாதிரி பேட்டர்ன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ டெட் பேப்பர் ஒன்றுக்குமே 60 ஸ்கெடியூல் அந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ எம் ஷுர் 100% நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் பேப்பர் ஒன் கிளியர். ஸோ இதுதான் நீங்கள் எழுத போகிற லாஸ்ட் டெட்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல நான் கண்டிப்பாக ஒரு உறுதித்தன்மையை தரேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கெடியூல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக மோஸ்ட்லி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 6th to 10th கம்ப்ளீட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 1 to 5th வந்து பார்த்தோம் அப்படின்னா இவிஎஸ்ல மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அங்கே தான் அதிகமான டேட்டாஸ் இருக்குன்றதால. ஸோ 1 to 5th அதுக்கப்புறம் அதனுடைய கனெக்டிவிட்டி லெசனாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10th போட்டு இவிஎஸ் மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். மற்ற சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th தான் இருக்கும். ஏன்னா கீழே வந்து ரொம்ப லோ லெவலில் இறங்கும் போது ஸோ நிறைய டேட்டாஸ் இல்லை படிக்கிற அளவுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெட் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த டெட் பேப்பர் ஒன் கிளியர் பண்ண பிறகு நீங்கள் எழுத போகிற நியமன தேர்வுக்குமே இந்த ஒரு ஸ்டடி பிளான், இதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்படியே உங்களுக்கு வந்து நியமன தேர்வுக்குமே யூஸ் ஆகும். நியமன தேர்வை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60 ஸ்கெடியூல் அப்படின்ற பேட்டர்ல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 60 ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 60 டெஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னென்னலாம் சப்ஜெக்ட் இதில் கவர் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தமிழ் கவர் ஆகிடும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கவர் ஆகிடும், அதுக்கப்புறம் மேக்ஸு, இவிஎஸ்ஸு, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறோம். ஒரு கம்ப்ளீட் ஸோ ஸ்டடி பிளானை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கும் நான் தரேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஆல்ரெடி வந்து எங்கிட்ட டெட்டு பேப்பர் டூக்கு டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க பேப்பர் ஒன்றுலேயே நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரியான ப்ரைஸ் போட போகிறோம், அதே மாதிரி புதுசாக இதில் மட்டும் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு என்ன ப்ரைஸ் போட போகிறோம் அப்படின்றதையும் ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் வந்து டீட்டெயில் தான் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெடியூலை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெடியூல் ஒன்று நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, தமிழில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லெசனை தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரே ஒரு இயல் தமிழில். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டாபிக், ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது. சும்மா பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வர்புனா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, கனெக்ஷன்னா என்ன, இது மொத்தமே எந்தெந்த புக்கில் எந்த பேஜில் நீங்கள் என்ன எந்த பேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் தெளிவாக நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவிஎஸ். ஸோ இவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்தெந்த புக்கில் நீங்கள் வந்து படிக்கணும், என்ன லெசன் படிக்கணும், ஏன்னா ரொம்ப பெருசாக போடலை. ஸோ இந்த பேட்டர்னில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சைக்காலஜி, ஸோ சாரி இவிஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 சப்ஜெக்டுகளை முடிச்சுட்டு, ஸோ இதெல்லாம் முடிக்கும்போது இவிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க, ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு மீதி நேரத்தில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 130 மார்க்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 மார்க் அப்படின்ற பேட்டர்னில் இவிஎஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து நிறைய பேர் வந்து இவிஎஸ்ல மார்க் விடுறதால அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40 மார்க்ஸுக்கு செட் பண்ணுறோம். மற்றபடியா தமிழோ இல்லை இங்கிலீஷோ மேக்ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா 30 மார்க்ஸுக்கு தான் நம்ம கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு 130 மார்க்ஸுக்கு
ஒரு ஒரு டெஸ்ட்டுமே எழுத போகிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 130 மார்க்ஸுக்கு எழுதும் போது கண்டிப்பாக நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய அகாடமியில் வந்து கெயின் பண்ணிக்குவீங்க. ப்ளஸ் நிறையவே வந்து ரிவிஷனும் கொடுக்கும், நிறைய நாலேஜ் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 130 மார்க்ஸ், ஸோ இந்த பேட்டர்ன்லேயே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள், ஸ்கெடியூலை வந்து பொறுமையாக பாருங்கள். உட்காந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கெடியூல் வந்து கரெக்டாக இருக்குமா, நம்மளால் படிக்க முடியுமா, நம்மளால் கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமா, எல்லா விஷயத்தையும் பிஃபோராக யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு, ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ணிடலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்கள் நம்ம அகாடமியிலே கிளாஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஒரு கிளாஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1100 நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேட்ச் வந்து இங்கிலீஷ்க்கு மட்டுமே கிளாஸுமே நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் வந்து கிளாஸும் போயிட்டுருக்கு. யாருக்குனா இன்ட்ரெஸ்டட் இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் கஷ்டம், மற்றபடியே வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் நானே கூட நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்றவங்களுக்கு, ஸோ வேணும்னா இந்த கிளாஸ் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம போடுற இவிஎஸ்ஸோடைய லெசன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது இவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லெசன் நான் கொடுக்குறேன். இப்போ கனிம வளங்கள் அப்படின்னா, ஸோ வளங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தேர்ட் லெசனில் இருக்குது, தேர்ட் புக்கில் இருக்குது அப்படின்னா, அதனுடைய கனெக்டிவிட்டி லெசன் வந்து 6th புக்கில் 7th புக்கில் இருந்துச்சு, இல்லை 8th 9th 10th புக்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ கனெக்டிவிட்டி மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதனால் ஒரு டாபிக் அப்படின்றது உங்களுக்கு வந்து இவிஎஸ்ல நல்லாவே வந்து நாலேஜே இல்லை, எனக்கு இவிஎஸ் பற்றின டீட்டெயிலே எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட இவிஎஸ்ல கண்டிப்பாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்து நம்ம ஸ்கெடியூல் போட்டிருப்போம். இந்த ஸ்கெடியூலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கெடியூலை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 10th கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஸோ 6th to 10th வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ, மோஸ்ட்லி நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற இடமா இருக்கிறது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 30 out of 30 எடுக்கணும்னா கண்டிப்பாக இதில் நம்ம கொடுக்குற மேக்ஸை மட்டுமே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த மேக்ஸில் வந்து எப்படியெல்லாம் க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே அதுவே போதுமானது. இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற லெசனை நீங்கள் படித்தா, ப்ளஸ் நம்மளை டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிரும். மொத்தம் 60 ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ உட்காந்து பொறுமையாக பாருங்கள் என்னென்ன லெசன்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் இவிஎஸ் ஸோ பேட்டர்னில் 130 மார்க்குக்கே தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஒரு ஸ்கெடியூல் 33க்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா, தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இவிஎஸ் ஸோ இவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம 32 டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ 32 டெஸ்ட் வந்து இவிஎஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சயின்ஸு அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 32 டெஸ்ட் எல்லாமே 40 மார்க்காக கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணி முடித்த பிறகு, இவிஎஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் பேப்பர், ஸோ இப்போ 2022 நடந்த டெட் எக்ஸாம் உடைய க்வெஸ்சன் பேப்பர், அது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், டெட் பேப்பர் 1 என்ன கேட்டிருக்காங்களோ அந்த க்வெஸ்சனும் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பேட்ச் மொத்தமே வந்து 6 பேட்ச் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சாரி 12 பேட்ச் க்வெஸ்சன் பேப்பர். அப்போது அடிஷ்னலாக என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த 12 செட்டு க்வெஸ்சன் பேப்பருமே உங்களுக்கு வந்து இவிஎஸ் இது கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம், அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிஆர்பி போர்ட்லேயே கண்டக்ட் பண்ண க்வெஸ்சன் பேப்பர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இவிஎஸ் மோர் கிளாரிட்டிக்காக. ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம் க்வெஸ்சன்ஸு, ப்ளஸ் இதையும் நீங்கள் வந்து கிளாரிட்டி பண்ணும்போது க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, டிஆர்பி போர்டில் எக்ஸாக்டாக அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றதையும் உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ டெட் பேப்பர் ஒன் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல 2022 14 தேதியிலிருந்து 14, 15, 16, 17, 18 and 19. ஸோ மொத்தம் இந்த 6 நாளில் காலை மாலை ஸோ நடந்த எல்லா க்வெஸ்சன் பேப்பரும் இவிஎஸ் உடைய க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆப்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது, ஸோ நம்ம இன்னும் பார்க்காத ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இவிஎஸ். ஸோ ஏன் வந்து சைக்காலஜி ஏன் வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் மட்டும் நான் வந்து இன்னும் நான் வந்து எதுவுமே நான் சொல்லலை அப்படின்னா, சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் மெட்டீரியல் இருக்காது. ஸோ ஓகேவா, ஸோ ப்ராப்பர் மெட்டீரியல் இல்லாமல், ஏன்னா மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த புக்கை படிங்க அப்படின்னா நீங்கள் புக்கை கையில் வச்சுன்னு இருப்பீங்க, ஸோ அது பிரச்சனை இருக்காது. பட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நான் ஏன் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அண்ட் இவிஎஸ் இந்த 4 சப்ஜெக்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணுற வழியை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். என்னால் இந்த 4 சப்ஜெக்ட்லேயே வந்து 82 மார்க் எடுக்க முடியும், எனக்கு சைக்காலஜி மார்க்கே தேவையே கிடையாது, அந்த மாதிரி தான் நான் போடுற ஸ்கெட்யூல். நம்ம சைக்காலஜியில் நம்ம ஏனாத்தானோ டிக் பண்ணுறதுல ஜஸ்ட் ஒரு 10 மார்க் வந்தால் கூட நம்மளுடைய மார்க்கு 100 மார்க்கில் போய் நிற்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான ஒரு சில டிப்ஸு, ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து இதுக்கு மேலே நான் யூடியூப்பில் நான் வீடியோவை நான் கொடுக்குறேன். நான் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் ஒன்ல இப்போ ப்ரீவியஸாக நடந்த க்வெஸ்சன் பேப்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 12 செட்டு க்வெஸ்சன் பேப்பரையும் 12 டெஸ்ட்டாக கொடுத்துட்றோம், அவ்வளோதான் டைரெக்டாக. இதுக்கு வந்து நாம் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா, ஸோ நம்ம அகாடமிலேருந்து எந்த க்வெஸ்சன்ஸ் செட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் ப்ளஸ் அவங்க டிஆர்பி போர்டில் என்ன கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த கீ ஆன்சர் தான் உங்களுக்கு வச்சு தரப்போகிறோம். அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சைக்காலஜியில் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக வேணும்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கிறதுனா படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணுற போகிற ப்ராக்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 56 ஸ்கெடியூல் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ்ஸு, சைக்காலஜி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 56ஓட கவர் பண்ணிடுறோம், எல்லா சப்ஜெக்டையும் போட்டு. அதுக்கப்புறம் 57 and 58, 59 and 60 ஒரு 4 ஸ்கெடியூல் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் 150 மார்க்குக்கு. ஸோ மாடல் டெஸ்ட் 1, மாடல் டெஸ்ட் 2, மாடல் டெஸ்ட் 3, அப்புறம் மாடல் டெஸ்ட் 4. ஸோ 4 மாடல் டெஸ்ட் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 மார்க்குக்கு இருக்கும். ஸோ 150 மார்க்குக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மாடல் டெஸ்ட்டு, ஒரு 600 MCQs நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இதில் டெஸ்ட் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக மாடல் டெஸ்ட்டோட கடைசியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கிடச்சிரும். நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ எம்சிக்யூஸ் இந்த நம்ம அகாடமியில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு 6400 MCQs வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதில் வந்து தமிழ் எவ்வளோ பண்ண போகிறீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி பாருங்கள், ஃபர்தராக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பேப்பர் ஒன்னுக்கு நம்ம வந்து 2000 ருபீஸ் நம்ம வந்து ப்ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட், ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த 2000 ருபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு ஒர்த்தபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து மோர் ப்ரைஸாக இருக்குது, இது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் நோ இஷ்யூஸ், நீங்கள் நம்ம சேனலை கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸை கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் கிளியர் பண்ணுற ஐடியாஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக ஓகே எனக்கு இந்த ஸ்கெடியூல் ஓகே நான் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பேமெண்ட்டை இந்த ஜிபே நம்பருக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஸோ இல்லை கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு நான் டெட் பேப்பர் ஒன் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்போடைய ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியோட ஆப்பை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இது அப்டேட் டைப் பண்ணுங்கள், ஒரு ஆப் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நானே உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து நம்ம ஆப்பில் எழுதணும், நீங்கள் எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும், எப்படி நம்மளுடைய மார்க்கு செக் பண்ணணும், நம்ம என்ன கொஷினில் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்லேயோ இல்லை என் நம்பருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.